Example 1.21, if A, B, C இங்கிற 3 sets கொடுத்திருக்காங்க, then verify A union B intersection C is equal to A union B intersection A union C. இந்த propertyக்கான name என்ன அப்படினா, distributive property union over intersection. இந்த propertyயை இந்த 3 setக்குமானதில் verify பண்ண சொல்லிருக்காங்க. So, நாம் பஸ்டு verify பண்ணும் அப்படினா, இந்த மூனத்துக்குமான roster form தெரிஞ்சிருக்கொண்டும் இங்க Aக்கான roster form குடுத்திருக்காங்க, B and Cக்கு builder formula குடுத்திருக்காங்க, first roster formula convert பண்ணிக்கிட்டுதான் நாம் இது என்ன பண்ணும் verify பண்ணும் அப்பதான் verify பண்ணும் முடியும் So, நேனம் வண்டுரேன் B இங்கிற செட்டுக்கான condition குடுத்திருக்காங்க பாருங்க X is a prime number அப்போ, B கான condition என்ன குடுத்திருக்காங்க prime number அப்பிறோம் இன்னொரு condition கொடுத்திருக்காங்க x less than 11 x கான value வந்து 11 தான் maximum இருக்கொண்டும் ஆனால் 11 என்ன பண்ணக்குடாது எடுத்துக்குவுடாது என்ன இதில் equal இல்ல so prime number is starting from 2 3 5 7 11 13 17 19 etc. இந்த மறி போய்கிட்டே இருக்கும் இதில் இந்த 11 தான் maximum இருக்கொண்டும் 11 தான் maximum இருக்கொண்டும் ஆனா, இதில் equal லாத்தனல் 11 என்ன பண்ணாவுடாது எடுத்துக்க கூடாது அப்போ என்ன elements எல்லாம் எடுத்துக்குனும் 2, 3, 5, 7 இந்த 11 எடுத்துக்க கூடாது அப்போ இந்த function value வேதும் எடுத்துக்கல் குடுக்கல சோமன் நம்மிட ரேரைக்டா இந்த elements என்ன பண்ணிரலாம் இந்த Bக்கான elements என்ன எடுதிரலாம் so Bக்கான elements என்ன 2, 3, 5, 7 அடுத்து நாம் என்ன condition use பண்ணப் போரும் C கான elements கான condition C என்ன condition குடுத்திருக்காங்க X belongs to n குடுத்துக்கிட்டு அந்த X கான value 5ல இருந்து start ஆகி எங்க முடியும் அப்படினா 9ல முடியும் இந்த 5க்கு 9க்கு between உள்ள numbers தான் இந்த X கான values அப்படி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க condition குடுத்திருக்காங்க previousதில் எல்லாம் நமக்கு முடியிர value தான் குடுத்திருப்பாங்க இங்க வந்து நமக்கு starting value குடுத்திருக்காங்க end value நமக்கு என்ன பண்ணிருக்காங்க குடுத்திருக்காங்க so நம்ம் previous classலே பார்த்தும் n means natural number natural number starting from 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 etc இதுமும் infinite தாம் finite கடையாது இதில் என்ன condition குடுத்திருக்காங்க 5 ரேண்டு start ஆகும் 5 எடுத்துக்கலாம் இதில் equal இருக்கிறனால 5 நாம் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்து 6 எடுத்துக்கலாம் 7 8 9 9ல முடியும் ஆனால் இதில் என்ன இல்ல equal இல்ல so நம்ம என்ன பண்ணக் கூடாது 9 எடுத்துக்க கூடாது இதிலையும் எந்த வித function value நமக்கு என்ன பண்ணல்ல குடுக்கல so நம்ம direct என்ன பண்ணிரலாம் இதுக்கான elements எடுத்து எடுதிரலாம் so C கான elements என்ன 5 6 7 8 அப்போம் மூனத்துக்குமான roster form நமக்கு என்ன எடுத்து தெரிந்திருத்து நாம் இனி என்ன போதும் verify பண்ணா போதும் இப்போ, இந்த left-hand sideகான valueல நான் என்ன prove பண்ணப் போரும் இந்த bracketலுள்ளதுதான் first நாம் என்ன பண்ணும் verify பண்ணும் சோதான் அது எடுத்துக்கிறேன் பாருங்க B intersection C is equal to B இங்கிற செட்டுக்கான elements செல்துதுறேன் 2, 3, 5 and 7 அப்பிறு இங்க என்ன symbol இருக்கு intersection அதுக்கு அப்பிறும் C கான elements C கான elements என்ன 5, 6, 7, 8 இந்த இரண்டத்துக்கும் விட்டிபில்ல intersection symbol இருக்கிறனால் இரண்டத்துக்கும் நம்ம intersection find out பண்ணணும் அப்போம் என்ன பண்ணணும் common element select பண்ணணும் common element இல்லையேனா நம்ம என்ன பண்ணணும் அதை empty set போட்டுப்போம் இப்பு common element இருக்கா நம்ம check பண்ணுமா 2 இருக்கா இல்ல 3 இருக்கா இல்ல 5 இரண்டத்திலேமே இருக்கு 7 இரண்டத்திலேமே இருக்கு சோ இரண்டத்துக்குமே என்னது common element இருக்கு அந்த elements நம்ம என்ன பண்ணியாச்சு எடுத்து எழுதியாச்சு அதுக்கு அப்புறம் இந்த left hand side full values நம்ம என்ன பண்ணி போய் எடுத்துப்போம் அப்ப என்னென்ன இருக்காங்க a union b intersection c அப்ப இதுல இந்த a க்கான elements first எழுதணும் a க்கான elements என்னென்ன 0 2 4 6 8 அதுக்கு அப்புறம் இங்க என்ன symbol இருக்கு union அதுக்கு அப்புறம் b intersection c நம்ம இங்க find out பண்ணி வச்சிருக்கது 5, 7 இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் விட்டிபில்ல என்ன சிம்பல் இருக்கு union union நாலே ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்ட நாம் என்ன பண்ணிப்போம் form பண்ணணும் அப்போ first செட்டுக்கான element புள்ளா எழுதுனே
செகண்ட் செட்டுக்கான எலமெண்ட் இங்கே இருந்துச்சுன்னா அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அதை அப்படியே இங்கே என்ன பண்ணணும் எடுத்து எழுதணும். ஃபைவ் இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். செவன் இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல் வேல்யூக்கான ஆன்சர். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்று நம்ம என்ன பண்ணியாச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ரெண்டத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இன்டர்செக்ஷன் வேல்யூ ஹோல் டேம் என்ன பண்ணி எடுத்துக்கணும். இதுவரையும் ஒரு ப்ராக்கெட் தான் இருந்துச்சு, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம் போட்டுட்டோம். இங்கே வந்து ரெண்டு ப்ராக்கெட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிட்டு தான் ஹோல் டேம் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஏக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன் பாருங்கள். ஏக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 0, 2, 4, 6 and 8. அப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, யூனியன். அப்புறம் பிக்கான எலமெண்ட்ஸ் எழுதுறேன், 2, 3, 5 and 7. இப்போது ரெண்டு செட்டுக்குமான யூனியன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்டு சேர்த்து ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். அப்போது ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட்ஸை நான் அப்படியே எழுதுகிறேன், செகண்ட் செட்டுக்கான எலமெண்ட் எழுதும்போது வந்த நம்பரே ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது. ஸோ செக் பண்ணிவிட்டு எழுதணும், 2 இருக்கா இருக்கு ஸோ எழுத வேணும், 3 இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணால் எழுதணும், 5 இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணால் எழுதணும், 7 இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணால் எழுதணும். இதுதான் ஏ யூனியன் பிக்கான இடம். அடுத்த ப்ராக்கெட் என்ன, ஏ யூனியன் சி. ஸோ ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன, 0, 2, 4, 6 and 8. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, யூனியன். அதுக்கப்புறம் சிக்கான எலமெண்ட்ஸ் எழுதுகிறேன், 5, 6, 7 and 8. இந்த ரெண்டுத்துக்கு பிட்டுமில்ல என்ன சிம்பிள் இருக்குது, யூனியன். யூனியன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறது தான் யூனியன். ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கான எலமெண்ட் எழுதிட்டேன், செகண்ட் செட்டை இங்கே கம்பைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும், வந்த நம்பரே திருப்பி என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது. 5 இருக்கா இல்லை எழுதணும், 6 இருக்கா இருக்கு, 7 இருக்கா இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் எழுதணும், 8 இருக்கா இருக்கு ஸோ நம்ம என்ன வேணால் எழுத வேணாம். இப்போது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹோல் ரைட் ஹேண்ட் சைடே நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அப்போது இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, ஏ யூனியன் பி வேல்யூவும் இருக்குது, ஏ யூனியன் சி வேல்யூ இருக்குது, ரெண்டத்தையும் தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் அப்ளை பண்ணிடலாம். ஏ யூனியன் பிக்கான வேல்யூ என்ன, 0, 2, 4, 6, 8, 3, 5, 7. அப்புறம் இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, இன்டர்செக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஏ யூனியன் சிக்கான எலமெண்ட்ஸ் 0, 2, 4, 6, 8, 5 and 7. இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் பிட்டுமில்ல என்ன சிம்பிள் இருக்குது, இன்டர்செக்ஷன். ஸோ ரெண்டு செட்டுக்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷன்னா என்ன, காமன் எலமெண்ட்டை செக் பண்ணணும். காமன் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ணி காமன் எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ 0 ரெண்டுத்துக்கும் இருக்கா, இருக்குது ஸோ 0, 2 ரெண்டுத்துக்கும் இருக்கா, இருக்குது ஸோ 2, 4 இருக்கா 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்கா இல்லை 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் நான் இங்கே என்ன பண்ணுறேன், எடுத்து எழுதுகிறேன், அண்டர்லைன் பண்ணியிருக்குது, 0, 2, 4, 6, 8, 5 and 7. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஃபுல் வேல்யூ. இதை ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. இப்போ 1 and 2 நாம் என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம் பாருங்கள். 0 ரெண்டுத்துலேயும் இருக்குது, 2 ரெண்டுத்துலேயும் இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 5 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எப்படியாக தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ஃப்ரம் 1 and 2 அந்த கிவன் க்வெஸ்சன் எடுத்து நம்ம என்ன எழுதிடலாம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி.